ஹனன்பான் அந்த விபின் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிஎம் பற்றினா ஒரு பெரிய லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஜிஎம் இனிமேல் திரும்ப வரும்போது புது பப்ளிஷரோட தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அமேசான் தான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான ஒரு ப்ரூஃபோட தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் போது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிப்ரவரி 19 பிஜிஎமோட டொமைனை ரினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரினியூ பண்ண அன்றைக்கி பிஜிஎமோட வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு புது டொமைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டொமைனோட யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணும்போது அதோட டிராஃபிக் எங்கே போகுது அப்படின்னா AWS அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே டவுட்டு தான் எனக்கும் இருக்குது. யாரா இந்த AWS? வாங்க நம்ம கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் யார் இந்த AWS அப்படின்ட்டு. சிம்பிளாக வந்துட்டு நான் என்னோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு AWS அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். AWS இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வருது அமேசான் வெப் சர்வீசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளாடி கொடுத்துருக்க அந்த டொமைனோட யூஆர்எல் வந்துட்டு எங்கே ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னா அமேசான் வெப் சர்வீசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகுது. அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இவங்களோட யூஆர்எல் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இந்த AWS கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட ஒரு சப்சிடரி கம்பெனி. இவங்க வந்துட்டு டேட்டாவை சேவ் பண்ணுற ஒரு கிளவுட் சர்வீசிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம் வந்துட்டு ஏன் இதுக்கு முன்னாடி பேன் பண்ணாங்க, நம்மளோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகுது, சைனாவுக்கு வந்துட்டு நம்மளோட டேட்டா போகுது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து பேன் பண்ணாங்க. இப்போ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஜிஎம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வச்சுட்டு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த AWS கம்பெனி கூட வந்துட்டு கிராஃப்டன் வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அமேசான் தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறது. இதை பற்றி ரீசெண்டாக கூட வந்துட்டு பெரிய பெரிய ஈஸ்போர்ட்ஸ் பிளேஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க பிஜிஎம்மோட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு மாறப்போகுது, புது பப்ளிஷர் வரப்போகிறாங்க அப்படின்னு. பட் நம்ம அதை பற்றியெல்லாம் வந்து வீடியோ போடலை, ஏன்னா யார் என்ன சொல்கிறது நம்புறது அப்படின்றது வந்துட்டு தெரியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடே வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து போட்டேன். நீங்கள் வேணாலும் இங்கே கிளியராக பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 3 டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலோட வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டா அப்படின்னு வந்து சொன்னோன்னே நிறைய பேருக்கு மறுபடியும் இருக்கிற இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ இப்போ மறுபடியும் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வருமா, மறுபடியும் வந்துட்டு நம்ம பிஜிஎம்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதை பற்றினா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இப்போ வந்து கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு புது ஆப்பாக வருமா இல்லை வந்துட்டு இதே சேம் பிஜிஎம் தான் திரும்ப வருதா அப்படின்றது வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கிடையாது. இதை பற்றி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். ஸோ கிடச்சதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நவம்பர் 19 வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் டொமைனை வந்துட்டு ரினியூ பண்ணியிருக்காங்கல்ல, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டொமைனை வந்துட்டு உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒரு புது யூஆர்எல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணும்போது AWSல அவங்க வந்துட்டு கிளவுட் சர்வீசிங் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுற ஒரு கிளவுட் சர்வீசிங் கம்பெனி, அது வந்துட்டு அமேசானோட ஒரு கம்பெனி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கன்ஃபார்ம் தான். ஒன்ஸ் வந்துட்டு அஃபீஷியலி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம 100% வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இந்த லீக்ஸ் கிடச்சது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 99% வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் தான். அண்ட் அதே மாதிரி எப்போ ப்ரோ பிஜிஎம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றியும் லீக்ஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து கிடச்சிடும். கிடச்சதும் கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட செகண்ட் சேனலாக வந்து நான் லைவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கே வாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைவ்லேயே வந்து கேட்கலாம், நான் லைவ்லேயே உங்களுக்கு கிளாரிஃபை வந்து பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பலகணம் ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.